வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய செய்தி பார்வை. இலங்கையில் மன்னர் ஆட்சி காலத்திலிருந்து முஸ்லிம்களுக்கென இருந்து வரும் நடைமுறைகளையும் சட்டங்களையும் எல்லாது ஒழிப்பதற்கு தற்போதைய ஆட்சியாளர்கள் முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவி கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன என்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளது. யாழ்ப்பாணம் பண்ணை கடற்பகுதியில் மருத்துவ பீட மாணவி ஒருவர் கழுத்து வட்டி கொலை செய்யப்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக உள்நுழையும் மற்றும் வெளியேறும் இலங்கை பயணிகளுக்கு மாத்திரம் தனியான விசா கவுண்டர்கள் இரண்டினை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 10 மேற்பட்ட போலி காணி உற்பத்தி பத்திரங்கள் பதிவு செய்யப்படுவதாக பதிவாளர் நாயகம் சதுவ விதானகே தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் 1 தக்காளியின் விலை 400 ரூபாவை கடந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடளாவிய ரீதியில் மரக்கறி சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளன என இந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமாகிய ஆர் சம்பந்தனுக்கு வழங்கப்பட்டுள்ள வரப்பிரசாதங்கள் குறைக்கப்பட மாட்டாது என அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். 2008 11 இளைஞர்களை கடத்தி காணாமல் செய்த வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணகொடவை மன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூப்பர் தமிழ் செல்வன் கொண்டிருந்த நிலைப்பாட்டிலேயே தமிழ் மக்கள் என்றும் இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலதாஸ் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்திடமிருந்து அரசாங்கம் தனக்கு பிணை அனுமதியை வழங்க நடவடிக்கை எடுத்தால் தன்னிடம் இருக்கும் அனைத்து குரல் பதிவுகளையும் 2 அமலப்படுத்தி காட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார்.